Morning. Now we are going to see new lesson from the geography, civics. Lesson name, forms of the government and democracy. So what are the types of the government we are following in the world and democracy? என்ன மக்களாட்சி இருக்குது, என்னென்ன வகையான கவர்மெண்ட்லாம் வேர்ல்டில் பயன்படுத்துகிறாங்க, அது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த லெசன். We are going to learn from this lesson how the various forms of the government have developed globally. Actually, what we are going in the lesson, we are going to learn what is the government, what is the arasanga muraigal undu globally, world level la irukudhu, adha pathi namba therinjikka porom. Today many countries of the world following different type of the government. Every country they are following different types of the government. ஒவ்வொரு நாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு வரையான கவர்மெண்ட்டு இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்படுகிறது. பட் மாடர்ன் வேர்ல்ட் ப்ரிப்பர்ஸ் டெமோக்ரஸி, பட் இருந்தாலும் பட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி நவ் வி ஆர் ஃபாலோயிங் டெமோக்ரஸி ஒன்லி. டெமோக்ரஸி மீன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் உள்ள கவர்மெண்ட் தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த லெசன். வாட் இஸ் த இன்ட்ரொடக்ஷன்னா, மெனி கண்ட்ரி ஃபாலோ த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த கவர்மெண்ட்டு, பட் த மாடர்ன் வேர்ல்டு ப்ரிப்பர் டெமோக்ரஸி. ஏன்னா இந்த இன்றைக்கு உலகத்தில் டெமோக்ரஸி தான் அதிகம் வந்து இருக்குது. ஈவன் மோர் இம்பார்ட்டண்ட்டும் டெமோக்ரஸி. ஓகே, நவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். நவ் த கம் டு த லெசன் டாபிக், ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். த கவர்னன்ஸ் ஆஃப் நேஷன் டிஃபர் சிக்னிஃபிகண்ட்லி பேஸ் ஆன் த ஹூ ஹேஸ் பவர். ஒரு நாட்டில் ஆளக்கூடிய அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டை பொறுத்து வித்தியாசமாக இருக்குது. Not follow every country but the same type of the government. So each and every government has differ of the world. Well, level la pathina ovvoru kondukku ovvoru naatukku ovvoru arasanga muraigal vevveraga irukkirathu. There are different forms of the government we are following the world. What are the different forms of the government mean? Aristocracy, monarchy, autocracy, oligarchy, theocracy, democracy and republic. These are forms of the government. What are the different forms of the government mean? This is in our list of it. Aristo, monarchy, autocracy, oligarchy, theocracy and democracy and republic. Now one by one I will discuss the forms of the government. First one, aristocracy. Aristocracy means a form of government in which power is hands of small privileged ruling class, that means nobles. This type of the government, who is ruling their country? Ruling class people only. பெரிய பணக்கார குடும்பம் அல்ல, உயர்ந்த பணக்கார குடும்பம் இருக்காங்க அவங்க மட்டும்தான் அந்த நாடுகளை ஆட்சி செய்வாங்க. தட் பர்டிகுலர் கண்ட்ரி தேர் ரூலிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடட் கிங்டம். யுனைடட் கிங்டம் உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து. இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா எலிசபெத் ராணின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயின், ஸ்பெயின்லையும் இது பேருக்கு ஃபாலோவிங் தான் பண்ணுறாங்க. ஸோ வாட் யூ மீன் பை அரிஸ்டோக்ரஸினா, a form of the government is which power is hands of small privileges ruling classes. ஒரு குறிப்பிட்ட சலுகைகள் உடைய நல்ல பணக்கார வசதி படைத்த நோபல்ஸ்னு உயர்குடி மக்கள் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ரூலிங் மெத்தடுக்கு பேர் தான் அரிஸ்டோக்ராசி. அந்த அந்த நாட்டுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் வித் அவங்களுடைய பர்மிஷன், வித் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சச் எ டைப் ஆஃப் த கவர்மெண்ட் வி கால் இஸ் த அரிஸ்டோக்ராசி. ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் கிங்டம் தே ஆர் ஃபாலோயிங் ஸ்டில் அட் ப்ரெசென்ட் டேஸ், இப்போ கூட அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்பெயின் நாடுகளையும் அந்த அரிஸ்டோக்ராசி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. செகண்ட் டைப் ஆஃப் த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோனார்கி. எஸ், வாட் யூ மீன் பை மோனார்கி? எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரீஜன் சுப்ரீம், யூஸ்வலி எ கிங் ஆர் எ குயின். The system of government in which one person region, ஒரு நாடானது ஒரு குறிப்பிட்ட மனிதன்கிட்ட அவனுடைய கண்ட்ரோல்குள்ள அந்த ஒரு ஒன் பர்சன் கிட்ட தான் இருக்கும். இட் மேபி எ கிங் ஆர் எ குயின், அது ராஜா கிட்ட இருக்கலாம் அல்லது ராணி கிட்ட இருக்கலாம். அவங்களுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய மெத்தட் ரூலிங் தான் கேட்டீங்கன்னா மோனார்கின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் த கண்ட்ரி ஃபாலோயிங் மோனார்கி மெத்தட் மீன்? பூட்டான், ஓமன், கிதார், சச் கண்ட்ரி தேர் ஃபாலோயிங் த மோனார்கி. வாட் யூ மீன் பை மோனார்கி? த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், அந்த இந்த வகையான கவர்மெண்ட் எப்படின்னா இட்ஸ் ஒன் பர்சன் ரீஜன் சுப்ரீம், எல்லாமே அவங்கள்ட்ட தான் என்ன பண்ணுவேன். ஈஆர் ஷீ டேக் எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்ரி ஆக்ஷன்,
every power, law and order, everything created by one person, that may be a king or a queen. Such method we called as a monarchy. ஒரு நாட்டுடைய ராஜாவோ இல்லை ராணியமே ஆட்சி செய்கிறாங்களோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் மோனார்கின் பண்ணுவேன். வாட் ஆர் த கண்ட்ரி ஃபாலோட லிஸ்டோட ஆல்ரெடி அகைன் ரிமெம்பர் நவ் பூட்டான், ஓமன், கிதார் போன்ற கண்ட்ரிகளில் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணப்படுகிறது. ஸோ வாட் விர் டிஸ்கஸ், அரிஸ்டோக்ராசி மீன் ஒன் ரூலிங் கிளாஸஸ் பீப்புள், பெரிய உயர்ந்த பணக்கார குழந்தை ஆட்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் அரிஸ்டோக்ராசின்னு பேர். மோனார்க்னா இட் மேபி குயின் ஆர் கிங் ஆட்சி செஞ்சால் மோனார்கின் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் தேர்ட் மெத்தட் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்னா ஆட்டோக்ரஸி. ஆட்டோக்ரஸி மீன் ஏ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர். ஒரே ஒரு ஆள் தான் ஆட்சி செய்வோம். தேர் இஸ் நோ ஆப்போசிட் பார்ட்டி. தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர் மீன் ஆட்டோக்ரஸி. ஆட்டோக்ரஸின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரே ஒரு தான் அவசியம், ஒன்லி ஒன் பர்சன் ரூல் த கண்ட்ரி வித் அப்சல்யூட் பவர், எல்லா அதிகாரமும் அவங்க கையில் தான் இருக்கும். ஸோ தச் கைண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் வி கால்ட் அஸ் எ ஆட்டோக்ரஸி அப்படின்னு சொல்லுங்கள். வாட் ஆர் த கண்ட்ரி நவ் ஃபாலோயிங் மீன் நார்த் கொரியா, சவுதி அரேபியா. நார்த் கொரியா அண்ட் சவுதி அரேபியா சச் கண்ட்ரி, சிமிலர் கண்ட்ரி, தே ஆர் ஃபாலோயிங் ஆட்டோக்ரஸி கவர்மெண்ட். ஸோ வாட் இஸ் த டிஸ்கஸ்டு, அரிஸ்டோக்ரஸி மீன் நோபல்ஸ் ரூலிங் ஒன்லி, மோனார்கி மீன் குயின் ஆர் கிங் ரூலிங் மெத்தட், ஆட்டோக்ரஸி மீன் ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர். ஸோ இது த்ரீ டைப் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வி ஆர் டிஸ்கஸ்டு. அனதர் டைப் ஆஃப் த கவர்மெண்ட் ஆலியோக்ரஸி. ஆலியோக்ரஸி மீன் வெரி சிம்பிள், எ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஹேவிங் கண்ட்ரோல் ஆஃப் த கண்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷன். இங்கே வந்து ஒன் பர்சனோ அல்லது குயினோ கிங் அப்படின்னா இல்லை, ஒன் குரூப், எ ஸ்மால் குரூப் ஆஃப் த பீப்புள், மொத்த பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் த பீப்புள் சேர்ந்து அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுவாங்க அல்லது ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. சச் சச் டைப் ஆஃப் த கவர்மெண்ட் வி கால் தஸ் த ஆலியோக்ரஸி. ஓகே, ஸ்மால் குரூப் ஆஃப் நாட் ஏ ஒன் பர்சன், நாட் ஏ டூ பர்சன், ஆர் ஏ ரோபல் ஹையர் பீப்புள், ஹியர் ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்லி, ஒரு குரூப் சேர்ந்து அந்த நாட்டை ஆட்சி செய்கிறாங்கன்னா அது பேர் ஆலியோக்ரஸி. ஃபார் வாட் ஆர் த கண்ட்ரி தே ஆர் ஃபாலோயிங் மீன் ஃபார்மர் சோவியத் யூனியன், ரஷ்யா, முன்னால் இந்த ரஷ்யா, இப்போ இந்த ரஷ்யாவில் ஃபார்மர் சோவியத் ரஷ்யா, சைனா, வெனிசுலா, நார்த் கொரியா. ஸோ இன் திஸ் கண்ட்ரி தி ஆர் ஃபாலோயிங் த ஆலியோக்ரஸி மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் தியோக்ரஸி மெத்தட். வாட் இஸ் த தியோக்ரஸி? வாட் யூ மீன் பை தியோக்ரஸி? மீன் ஏ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ரிலீஜியஸ் டாக்டரின் ஃப்ரம் த பேசிக் ஆஃப் கவர்மெண்ட் ஹெட்டட் பை பிரீஸ்ட் ஹூ ரூல் இன் த நேம் ஆஃப் காட் ஆர் ப்ரொக்ளைம் ஹிம்செல் ஆஸ் எ காட். தியோக்ரஸினா ஒரு நாட்டை, ஒரு கண்ட்ரியை ஒன்லி த ரிலீஜியஸ் பீப்புள், ரிலீஜியஸ் லீடர் ஹெட் இருக்காங்க இல்லையா, மத தலைவர்கள், அவங்க மட்டும் ஆட்சி செய்வாங்க. எப்படி சொல்ல, தே ஆர் டிக்ளேர் ஆஸ் அ காட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்துக்கு நாங்கள் தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க ஆட்சி செய்வாங்க. ஸோ சச் கைண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் வி கால்ட் இஸ் த தியோக்ரஸி. தியோக்ரஸினா இதுதான், புரியுதா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மேபி இந்து ஆர் முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் வேட்டிகன், வேட்டிகனில் போப் பாண்டவர் இருக்கு இல்லையா, போப், அந்த போப் பாண்டவர் தான் என்ன பண்ண அந்த நாட்டையே ரூல் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கவர்மெண்ட்டுக்கு மெத்தடுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா தியோக்ரஸி. தியோக்ரஸினா ஒரு மத தலைவர்கள் மத கொள்கையின் அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி தான் தான் அந்த நாட்டினுடைய கடவுள், அந்த காட் ஆஃப் த கண்ட்ரின் அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணிவிட்டு சொன்ன மெத்தடு, அந்த ரூல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மெத்தடுக்கு பேர் தானு கேட்டிங்கன்னா தியோக்ரஸி மெத்தட். ஸோ விச் கண்ட்ரி ஃபாலோ, எந்த கண்ட்ரி அதை மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேட்டிகன். வேட்டிகன்ன்ற ஒரு நாடு இருக்குது இல்லையா, அங்கே போப் பாண்டவர் தான் ரூல் பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் த தியோக்ரஸி மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி வெரி சிம்பிள், எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் எலிஜிபிள் மெம்பர் இன் பாப்புலேஷன் ஓட் எலெக்ட் த ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ட் த பார்ட்டி ஆர் இண்டிவிஜுவல் ஹூ அப்டெயின் த மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் ஃபார்ம் த கவர்மெண்ட். டெமோக்ரஸி மீன் த பீப்புள் ஒன்லி மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கன் பிகாஸ் தே ஆர் எலெக்ட் த ரெப்ரஸன்டேட்டிவ். டெமாக்கு மக்களாட்சியில் பார்த்தா மக்கள் தான் முக்கியமான, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் எலெக்ட் த ரெப்ரஸன்டேட்டிவ், அவங்களுக்கு தேர் புட் தர் ஓட், உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ எனி பார்ட்டி விச் பார்ட்டி கெட் ஏ மோர் மேக்ஸிமம் சீட் இன் த எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் ஆர் எனி எலெக்ஷன், மீன் தட் பார்ட்டி கேன் ரூல் த கவர்மெண்ட் ஆர் ஃபார்ம் த கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எ டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், மக்கள், அதர் பீப்புள் இஸ் மெயின் ஆர்கன் ஆஃப் த டெமோக்ரஸி பிகாஸ் they are elect their representative by their vote. அவங்களுக்கு ஓட்டு மூலிமா அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அட் சம்டைம் த இண்டிவிஜுவல் ஆர் பார்ட்டி மே பி அப்டர் த மெஜாரிட்டி ஆஃப் த எலெக்ஷன் தே ஃபார்ம் த கவர்மெண்ட். சச் ஏ டைப் ஆஃப் த கவர்மெண்ட் வி கால் இஸ் த டெமோக்ரஸி.
In which country? What are the countries they are following democracy? Mean India, USA, France, India, Russia, America, Russia, sorry, France, போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி தி ஆர் ஃபாலோயிங். ஈவன் நம்ம அவர் கண்ட்ரி ஆல்சோ நம்ம நாடு கூட வந்து டெமோக்ரஸி தான், பிகாஸ் வி ஆர் எலெக்டட் அவர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். த நெக்ஸ்ட் டாபிக் ரிபப்ளிக், அனதர் டைப் ஆஃப் த கவர்மெண்ட் ரிபப்ளிக். த ஸ்டேட் இன் விச் சுப்ரீம் பவர் இஸ் ஹெல்டு பை த பீப்பிள் தேர் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் விச் ஹேஸ் எலெக்டட் ஆர் நாமினேட்டட் பிரசிடென்ட் ராதர் தன் மோனார்கி. நம்மளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லையா, ஸோ அந்த அமௌங் த ரெப்ரஸன்டேட்டிவ் தேர் எலெக்டட் ஒன் பர்சன் ஆஸ் ஹெட் ஆஃப் த கண்ட்ரி லைக் மோனார்கி. மோனார்கில் எப்படி கிங்கா ஒரு குயினாக இருக்கணும்னா அதுமாரி இல்லாமல் பீப்புள் எலெக்டட் ஆல் த ரெப்ரஸன்டேட்டிவ்னும் அமௌங் த ரெப்ரஸன்டேட்டிவ் தேர் எலெக்டட் அஸ் ஆர் நாமினேட்டட் பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ திஸ் மெத்தட் வி கால்ட் அஸ் இட்ஸ் டைப் ஆஃப் த கவர்மெண்ட் வி கால்ட் அஸ் வாட் இஸ் தட் ரிபப்ளிக். So what are the country? India and Australia, they are following republic pattern. But America, democracy pattern. But Australia, republic pattern they are following. Okay, listen now. Next, another one information is given. Listen, so now we are discussed two varieties, other types of the government. That means democracy, types of the government they are following in the world. In the country, we are following the government. Next, one information, then we will go to the next topic. The term republic was first coined 500 BC in the Rome. The word republic என்ற வார்த்தை 500 ஆண்டுகளுக்கு BC ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட வார்த்தை. Where it first is coined in Rome. It is derived from res publica. The word res publica என்ற லத்தீன் வேர்டில் இருந்து derived ஆச்சு, meaning public matter. Republic means what? Public matter. So what do you understand from the information mean? That the term republic first where used or which year in 500 BC, where Rome. Actually the word derived from Latin word res publica and the word lande uruvanadhu. That is what is the meaning public matter. So this is the information about the box. Then one more information I am going to give. Listen, India became the republic on 26 January 1950. India eppa kudiyarasu aachinadna 1950 January 26. பட் வாட் யூ கன்ஃபியூஸ்னா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், 1947 August 15. பட் ஹியர் இந்தியா பிகேம் த ரிபப்ளிக் ஆன் 26 January 1950. இட்ஸ் கவர்ன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஆன் 26 November 1945. ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை அடாப்டட் பண்ணுறாங்க, அடாப்ட்னா அக்செப்டட் எப்போ ஏற்றுக்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் 1949 November 26. த நெக்ஸ்ட் இயர் 1950 January 26 our constitution came into the force on came to na usual life adha nadaimurikku vandadun solranga. Appa indha paralamna eppa India republic aachu first therinjikkanum. You want to know the republic day of India, then which year India adopted our Indian constitution, then which year India came into force on, Indian constitution came into force on, the detail mattum namak therinja podum.